ഇനി ചില തമിഴ് സിനിമാ വിശേഷങ്ങളിലേക്കാണ്. വിക്രം പ്രഭു നായകനാകുന്ന പുതിയ ആക്ഷൻ ത്രില്ലറാണ് വീരശിവജി. ശ്യാമിലിയാണ് ചിത്രത്തിൽ നായികാവേശത്തിൽ. ഗണേഷ് വിനായക് സംവിധാനം ചെയ്ത സിനിമയ്ക്ക് സംഗീതമൊരുക്കിയത് ഡിഎമ്മിനാണ്. സെപ്റ്റംബർ 23 ചിത്രം തിയേറ്ററുകളിലെത്തും. அஞ்சலி பாப்பாவா? சபளங்கற வார்த்தை உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா போயிரும். மாமா பசங்களாடா நீங்க? நட்புக்காகத்துல அங்கத்த வேலையை பார்த்தோம். எவனாவது ஒருத்தன் தட்டி கேட்கணும், அது நானா இருந்துட்டு போறேன். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபானா? 2021ல நான் ஸ்ட்ரைட்டா சீ உழைக்கிறவனுக்கு உடம்பு மட்டும் இல்ல மூளையும் வேலை செய்யும். இப்படி உடம்பெல்லாம் மூளையா இருந்தா இவர் நல்லவரா கட்டவரா? ரமேஷ் இவர் ரெண்டும் கலந்தவரா தான் இருப்பாரு. பக்கா തമിഴിൽ വീണ്ടും മുൻനിരയിലേക്ക് എത്താൻ ശ്രമിക്കുന്ന യുവ നായകനാണ് ജീവ. ഇപ്പോൾ ഒരു പ്രണയ ചിത്രത്തിലൂടെയാണ് ജീവയുടെ തിരിച്ചുവരവ്. കാവലൈ വേണ്ട എന്ന ചിത്രത്തിൽ നായിക കാജൽ അഗർവാളാണ്. വൈകാതെ ചിത്രം തിയേറ്ററുകളിലേക്ക് എത്തുകയാണ്. ടീസർ കാര്യമായ ശ്രദ്ധ നേടിക്കഴിഞ്ഞു. നായകനായും വില്ലനായും ഒക്കെ തിളങ്ങുന്ന അരുൺ വിജയ് വീണ്ടും ഒരു ആക്ഷൻ ഗെറ്റപ്പിലെത്തുന്നു. ചിത്രത്തിന്റെ പേരാണ് കുറ്റം 23. മലയാളിയായി മഹിമ നമ്പ്യാരാണ് ചിത്രത്തിൽ നായികാവേശത്തിൽ. വൈകാതെ ചിത്രം തിയേറ്ററുകളിലേക്ക് എത്തും. இதுவரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விதமான ரிப்போர்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரல. இப்ப என்ன பண்ண போறீங்க? மூணு பேரும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு உடம்புல கூட இதே மெடிக்கல் கண்டன் தான் இருந்தது. பாடியை பார்த்து ஐ விட்னஸ் இவங்க தான். பேர் திண்டல், ஆனா வாயை தொடர்ந்த சுனாமி சார். ஐ மஸ்ட் இன் கமிஷனர் வெற்றி மாறன். இப்போ இதுக்கு வந்திருக்கீங்க கொலை பார்த்ததுக்கா? இல்ல, அந்த கொலையவே நீங்க பண்ணிருக்கலாம்ல. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. உச்சி வெயில உல்லாச சோஃபியா. சென்டிமெண்ட்ஸை வச்சு டாக்டர் ஸ்கோர் பிஸ்னஸ்னா எனக்கும் ஒரு பிஸ்னஸ். நான் இப்போ பண்ண போறது ரெட் காலர் கிரைம். This is medical.